ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு உமன்ஸ் டே, எல்லாருக்கும் என்னோட விஷஸ், விஷ் யூ ஹாப்பி உமன்ஸ் டே. எல்லோரும் வந்து இந்த உமன்ஸ் டேவை வந்து நல்லா சூப்பராக செலிப்ரேட் பண்ணணும். நீங்கள் எனர்ஜெட்டிக்காக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு காட் கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி உமன்ஸ் டே ஸ்பெஷலாக வந்து நான் வந்து த்ரெட் பேங்கிள் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு வந்து இது நான் இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தது, சும்மா ஒரு மாடலுக்கு உங்களுக்கு காட்டினேன். இந்த ரேஷியோவில் இருக்குதுன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க வீடியோ, ஏன்னா என்கிட்ட ட்ரைபேட் இல்லை. நான் நோட் புக்ஸ் மேலே வச்சு அதில் ஒரு ஸ்கேல் நிற்க வச்சு எடுத்துகிட்ருக்கேன். அதனால் இந்த ரேஷியோவில் தான் வருது. என்கிட்ட இன்றைக்கி பேங்கிள் எதுவும் இல்லை. ஸோ வந்து நான் கண்ணாடி பேங்கிள் வேஸ்ட்டாக இருக்குது, அதை வந்து ஒட்டிட்டு நான் வந்து அதை ஒட்டி ரொம்ப நாள் ஆகுது. அதனால் அது நல்லா ஸ்டிப்பாக ஃபெவிகால் இல்லைனா ஃபெவிக்ரில், உங்ககிட்ட க்ளூகன் இருந்தால் க்ளூகன் எது வேணாலும் போட்டு ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபெவிகால் இல்லைனா ஏதாவது கம் தேவைப்படும். அப்புறம் எக்ஸாம் பேட், சிசர் தேவைப்படும். எக்ஸாம் பேட் எடுக்குன்னா நம்ம வந்து நம்மளுக்கு இப்போ வந்து இப்போ நம்மளோட வளையல் வந்து கொஞ்சம் மெலுசாக தான் இருக்குது. அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு சுற்றுறப்போ அந்த ஒரு நூலை மட்டும் பிடிச்சிட்டு அப்படியே நான் கண்டினியூவாக 15 சுற்று சுற்ற போகிறேன். இந்த வளையலுக்கு அது போதுமா இருக்கும். 15 சுற்று சுற்ற போகிறேன், சுற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள். சுற்றிட்டு அந்த மாதிரியே நம்ம சுற்றணும், கண்டினியூவாக சுற்றிட்டு அதை கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ரெண்டு எட்ஜஸ்லேயும் கட் பண்ணி, இல்லை ஒரு எட்ஜஸ்லேயும் மட்டும் கட் பண்ணால் போதும். நல்லா அதை எல்லா நூலையும் கிரிப்பாக பிடிச்சிட்டு நல்லா கட் பண்ணிட்டேன். அந்த ரெண்டு எட்ஜஸையும் வந்து ஈக்குவலாக, நூல் வந்து யூனிக்காக இருக்கணும் ஈக்குவலாக. அப்புறமா ரெண்டு சைடுமே வந்து ஃபெவிகால் போட்டு நல்லா ஒட்டிடணும். அந்த எல்லா நூலும் வந்து ஒன்றா ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கணும். அடுத்து நம்ம நூலை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஒட்டினா நூல் பத்தாது, அதனால் நம்ம வந்து க்ராஸாக வச்சு ஒட்டணும். என்னோடய ஃபெவிகால் வந்து கொஞ்சம் இதுவாகிடுச்சு, ரொம்ப நாள் ஆனதால் தண்ணியாகிடுச்சு. அதனால் நான் வந்து நிறையா வாட்டி போட்டு போட்டு ஒட்டினேன். பாருங்கள் நீங்களே இந்த வீடியோ, உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் எனக்கு ஒரு லைக் கொடுங்க, அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ நிறையா அப்டேட் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரியே சுத்தணும். நான் ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, இதோட வாய்ஸ் ஓவர் முடிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறமா ஃபினிஷிங் டச் வந்து நான் வந்து பால் செயின் மெலுசாக ஒன்று, குண்டாக ஒன்று ஒட்டியிருக்கேன், அவ்வளோதான். அப்புறமா நான் பண்ண இயரிங்ஸும் ஒரு கிளிப் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.